ஹாய் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னைக்கு வந்திருக்கோம். சென்னையில் ஒரு சூப்பரான மார்க்கெட் வந்திருக்கோங்க. ஆல்ரெடி சென்னையில் நம்ம நிறைய மார்க்கெட் எல்லாமே பண்ணியிருக்கோம், பல்லாவரம் மார்க்கெட் இந்த மாதிரி எக்கச்சக்கமான மார்க்கெட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி ஒரு சூப்பரான மார்க்கெட்டை விளாக் பண்ணுறதுக்குனே நான் வந்திருக்கேன். ஸோ வந்திருக்க டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் வீடியோ அப்படி இப்படி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்திருக்க அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் கிடைக்கும். ஒரு சில புதிய பொருட்களும் கிடைக்கும், ஒரு சில இல்லைங்க, ஃபுல்லாகவே பழைய பொருள் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள், இந்த ஆஃபீஸ் சேர் எடுத்துக்கலாம். பேக்கில் நீங்களே பார்க்குறீங்க, நம்ம ஸ்டுடியோவுக்கு யூஸ் பண்ணுற டேபிள், வீட்டுக்கு யூஸ் பண்ணுற டிவிக்கு யூஸ் பண்ணுற டேபிள், இந்த மாதிரி வித்தியாசமான எல்லா டேபிள்ஸும் எங்ககிட்ட இருக்குது. ப்ளஸ் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இப்போ ஒரு ஆஃபீஸ் டேபிள் இல்லை கம்ப்யூட்டர் டேபிள் நம்ம வீட்டுக்கு வாங்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது கபோர்டும் அந்த பக்கம் டேபிள்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு டேபிள் நீங்கள் கடைக்கு போய் வாங்கணும், இல்லை ஏதாச்சும் ஒரு ஆள்கிட்ட செய்ய கொடுக்கணும் அப்படின்னாலும் ஒரு 12,000 ரூபாய் 15,000 ரூபாய் கேட்பாங்க. பட் இந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா 1,500 ரூபாய்க்கே கம்ப்யூட்டர் டேபிள் கிடைக்குது, 1,500 ரூபாய், 2,000 ரூபாய், 3,000 ரூபாய். ஸோ அதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண டேபிள், இவங்க வந்து மெட்டீரியல்ஸை வாங்கி இவங்க வந்து ஓனாக செஞ்சு வந்து வச்சுருக்காங்க. பட் ஒரு சில மெட்டீரியல்ஸ் நீங்கள் பார்த்து செக் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும், உங்களுக்கு நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரே கடை தாங்க, எல்லாமே பழைய பொருட்கள் தான். அதில் பர்டிகுலராக ஒரு சில கடையை நான் பிக் பண்ணி வீடியோ எடுத்திருக்கேன், நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த கடை ஒர்த்து மாதிரி தெரியுதோ அந்த கடையில் போய் ஷாப்பிங் பண்ணிக்கோங்க, ரேட் எல்லாமே விசாரிச்சுக்கோங்க. ஸோ பர்டிகுலராக நான் ஒரு கடையை பிக் பண்ணியிருக்கேன், இந்த கடையில் என்னென்ன டேபிள்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நிறைய நண்பர்களுக்கு ஒரே டவுட்டாக இருக்கும், இந்த ஸ்ட்ரீட் எங்கே இருக்குது, இந்த மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு. இந்த மார்க்கெட் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் கே கே நகரில் பாரதிதாசன் காலனி ரோடு, அங்கே தான் இந்த மார்க்கெட் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஸ்ட்ரீட்டோட லொக்கேஷன் எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாகவே இந்த ஸ்ட்ரீட் நீங்கள் வந்துடுவீங்க, யார்ட்டும் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. கடைக்குள்ளே போயிடலாமா? லெட்ஸ் கோ. அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்லாம் கிளிக் பண்ணிக்கங்க, அப்போ தான் இது மாதிரி சூப்பரான வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தவறாமல் கிடைக்கும். ஆனால் உங்கள் பேர்? என் பேர் சசிகுமார். இப்போ உங்ககிட்ட என்னென்ன அவைலபிளான டேபிள்ஸ் எல்லாமே? ஆஃபீஸ் ஐட்டம்ஸ், ஒர்க் ஸ்டேஷன்ஸ், ஒரு மளிகை கடை ஆரம்பிக்கணும்னா அதுக்கு உண்டான பொருள், ஒரு ஃபேன்சி ஸ்டோர் ஆரம்பிக்கணும்னாலும் அதுக்கு உண்டான பொருள், பெரிய பெரிய கம்பெனி ஆரம்பிக்கணும்னாலும் அதுக்கு உண்டான பொருள், எல்லா ஃபர்னிச்சர் ஐட்டமும் எங்கள்கிட்ட அவைலபிள். சோஃபா, டிவி, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே எங்கள்கிட்ட அவைலபிள். ஓகே. இப்போ பர்டிகுலராக நிறைய நண்பர்களுக்கு ஒரே டவுட்டாக இருக்குது, இந்த ஸ்ட்ரீட்டில் எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் வாங்கணும், இல்லை ஒரு ஆஃபீஸ் ஒரு டேபிள் வாங்கணும் அப்படின்னா வெளியே போனால் 8,000 ரூபா 10,000 ரூபா சொல்கிறாங்க. ஸோ கம்மி பட்ஜெட்டில், அதாவது ஒரு ஆள் யூஸ் பண்ண டேபிளாக இருந்தாலும் ஓகே, இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே யூஸ் பண்ண டேபிள் தான். 1,500 ரூபாயிலிருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் எங்ககிட்ட டேபிள். ஓகே, 1,500 ரூபான்னு சொல்கிறீங்க, பட் நிறைய நண்பர்கள் சொல்கிறாங்க ப்ரோ வீடியோவில் சும்மா 1,500 ரூபாய்க்கு சொல்லிட்டு நாங்கள் போய் கேட்டால் 1,500 ரூபாய்க்கு டேபிள் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்க நண்பர்களுக்கு நீங்கள் தாராளமாக எங்கள் கடையை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம், நாங்கள் சொல்கிற ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு நாங்கள் கம்மி பண்ணி தான் தருவோமே தவிர அதுக்கு அதிகமாக கொடுக்க மாட்டோம். புரியுது புரியுது, நீங்களே பார்த்துருப்பீங்க, அவ்வளோ சுவராக சொல்கிறாங்க 1,500 ரூபாய்க்கு டேபிள் இருக்குது அப்படின்னு. ஸோ ஒரு நண்பர் 1,500 ரூபாய்க்கு ஒரு டேபிள் வாங்கணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டு அவங்க திரும்ப போக மாட்டாங்க வரங்கையோட. கண்டிப்பாக இங்கே வரவங்க யாருமே வாங்காமல் திரும்பி போக மாட்டாங்க. புரியுது, ஏன்னா அந்த அளவுக்கு சீப்பாக இருக்குது. எந்த சிட்டியில் நீங்கள் எங்கே தேர்னாலும் நாங்கள் கொடுக்குற ப்ரைஸ் யாராலையும் கொடுக்க முடியாது. புரியுது. அதே மாதிரி இன்னொரு டவுட்டு நிறைய நண்பர்களுக்கு என்னென்னா, இந்த ஸ்ட்ரீட் வந்து எப்போ எல்லாம் ஓப்பன், எந்த மணி டு எந்த டைம் வரைக்கும்? 8 to 8 AM to 8 PM. மந்த் எண்டு சண்டே மட்டும் ஹாலிடே. ஓகே, மந்த் எண்டு சண்டே மட்டும் ஹாலிடே, மற்றபடி எல்லா நாளும் ஓப்பன் தான். எங்களுக்கு 3 ரேக் இது, 1 இன்ச் திக்னஸ் ஷீட்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் 1 இன்ச் வரும், புது ஷீட் தான். இது வந்து நீங்கள் தாராளம் நீங்கள் ஒரு கார்பெண்டரை வச்சு நீங்கள் செய்ய போனீங்கன்னா 8,000 ரூபாயிலேருந்து 8,500 ரூபா இல்லாமல் நீங்கள் செய்ய முடியாது. ஆனால் இதே பொருளை நாங்கள் 4,500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஓகே, 4,500 ரூபாய் கொடுக்குறீங்க, சூப்பராண்ணா. பெயிண்டிங்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது, எல்லாமே ஃபினிஷிங்காக இருக்கும். நீங்கள் வாங்கிட்டு போய் செவுத்தில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான் உங்கள் வேலை, மற்றபடி அதில் எந்த ஒரு ஒர்க்கும் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. இந்த டேபிள் எல்லாம் வேணும், ஆஃபீஸ் டேபிள். இது வந்து 5 அடி நீட்டு 2 அடி அகலம் வரும், டபுள் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸஸ். ஓகே, ஒரு நிமிஷம், இந்த மாதிரி பாக்ஸஸ் வரும். ஓகே, உள்ள பென் ஸ்டாண்டு ட்ராலிலாம் இருக்கும் உங்களுக்கு. ஒன் சைடு பார்த்தீங்கன்னா ஃபைல் ரேக்கு. ஓகே, கபோர்டு புக்ஸ் எதனாலும் நீங்கள் அடிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா எதாவது 1.5 இன்ச் திக்னஸ் வரும் டாப்பு. வெயிட் போ, ஒரு ஒரு 2-3 பேர் இல்லாமல் தூக்க முடியாது டேபிளை. புரியுது. ஓகே, அந்த அளவு ஒரு குவாலிட்டியான டேபிள் பெரிய. ஆக்சுவலாக ஒரு 2 கம்ப்யூட்டர் கூட, 2 கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணலாம், ஒரு எம்டி டேபிளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், டிவி ஸ்பீக்கர் பாக்ஸ் வைக்கணும், வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆஃபீஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். புரியுது. எவ்வளோ ரேட்டு தருது? இது வந்து 5,800 ரூபா வரும். நார்மலாக ஒரு கணக்கு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இப்போ ஒரு இந்த பாக்ஸ் வாங்க எப்படி போனீங்கன்னா ஒரு 1,500 இல்லாமல் இந்த பாக்ஸ் நீங்கள் வாங்க முடியாது. அது மாதிரி 2 பாக்ஸ் கணக்குப்பட்டு அதே ஆகிப்போச்சு 3,000 ரூபா. ஆனால் 5,800 ரூபாய் கார்பன் கூலி எல்லாம் போட்டு மெட்டீரியல் வாங்கி உங்களுக்கு பொருளே உங்களுக்கு 5,500 ரூபாய் கொடுத்துரும். ஓகே, நான் உண்மையை சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகுது இது? உண்மையிலே எப்படி சொல்லுங்கள், எப்படி கட்டுப்படி ஆகுதுன்னா எடுக்கிறது எல்லாமே ஐடியில் இருந்தால் எடுக்கிறது. எங்களுக்கு டெண்டர் மாதிரி எடுப்போம், உங்களுக்கு எடுக்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா கேஜி கணக்கு வரும் எங்களுக்கு ஷீட்டு, பாக்ஸ் வந்து பீஸ் கணக்கு போட்டு எடுத்து வருவோம். நம்ம அந்த ஏற்றுற கூலி இறக்குற கூலி எல்லாம் கணக்கு பண்ணி எங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். எங்களுக்கு கம்மியாக கிடைக்குது, உங்களுக்கு கம்மியாக
கம்மியாக கொடுக்குறோம் அவ்வளோதான். புரியுது. ஸோ அதனால ஒரு சின்ன ஒரு லேபர் சார்ஜ் போட்டு நீங்கள் வந்து கம்மியாக கொடுக்குறீங்க. ஸோ இப்போ பார்க்குற நண்பர்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒருவேளை இவங்க ஏதாவது ஃபேக்கு ஃப்ராடு பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். ப்ராப்பரான வழியில் பண்ணி ப்ராப்பராக சேல் பண்ணிட்டு இருக்காங்க. செகண்டாக நீங்கள் நம்பி வந்து வாங்கலாம். 4x2 பாக்ஸ் டேபிள் இது, இதுவும் அதே தான். அதில் வந்து டபுள் ட்ரையர் இருக்குது, இது சிங்கிள் ட்ரையர் இருக்குது. அது 6 அடி வந்துச்சு, 4 அடி வரும். இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3000 வரும் உங்களுக்கு. உங்களையும் ஒரு ஃபைல் ரேக்கும், கீழே ஒரு ஃபைல் ரேக்கு, மேலே ரெண்டு ட்ரையர் வரும். உங்களுக்கு சிஸ்டம் யூஸ் பண்ணணும்னா இதுக்கு நீங்கள் கீபோர்டும் யூஸ் பண்ணிக்கலாம். டூ பை டூ இது வந்து ரேக் எல்லாம் இல்லையா, கீபோர்டு இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு வேணா ட்ரே நான் மாட்டி கொடுப்போம். ஆனால் சில மாட்டினதுக்கு அப்புறம் கழட்டினா அது அசிங்கமாக இருக்கும். சில வந்து ட்ரே வேணும்னு கேட்டாங்கன்னா நான் மாட்டி கொடுத்துருவோம். ஓகே, மாட்டி கொடுக்குறது எவ்வளோ சார்ஜ் பண்ணுவோம்? இதே வந்து ஆட் ஆயிரும் சார். ஓகே, அந்த 1500 இருக்கு. ஓகே, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், இதுக்கு மேலே உள்ள பிளைன் டேபிள், இது வந்து இப்போ ஒரு வீட்டில் ஒரு ரெண்டு ஒர்க்கர்ஸ் இருக்காங்கன்னா ரெண்டு பேர் சேர்ந்து ரெண்டு லேப்டாப் வச்சு பக்கத்தில் உட்காந்து யூஸ் பண்ணணும்னா இதே டேபிள் தான். இது வந்து 2x2 வருது, அது 4x2 வருது. 4x2 ரேட்டு ரேட்டு வந்து இது 3800. 3800 3800. ஓகே, இது என்ன கபோர்டா? இது வந்து கபோர்டு. இது வந்து உங்களுக்கு சைஸ் வந்து இருக்கிறதே சின்ன கபோர்டு தான், 2x2. இதில் 2x2 வரும், 2x2 வரும், 4x2 வரும், 5x2 வரும், 6x2 வரும், 7x2 வரும், 7x4 வரும். என்ன சைஸில் உங்களுக்கு கபோர்டு கேட்டாலும் எங்கள் கிட்டே கிடைக்கும். 2x2 இது எவ்வளோ ரேட்டு? இது நீங்கள் எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிச்சன் ஐட்டம்ஸு, ஒரு மளிகை ஜாமான் வைக்கிறதுக்கு, இல்லை ஒரு பூஜா ரூம் கபோர்டாக கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நடுவில் உள்ள தட்டு ரிமூவபிள் தான், நீங்கள் எடுத்துகிட்டு ரிமூவபிள் அப்படியே எடுத்து அப்படியே எடுத்துலாம். தட்டை எடுத்துகிட்டு நீங்கள் பூஜா சாமான்றது மாதிரி அரேஞ்ச் பண்ணாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுவுமே ரெண்டு கபோர்டு, உள்ளே வந்து 3 ட்ரே வரும். ஓகே, 3 ட்ரே வந்துடும். இதுவுமே அந்த இது எவ்வளோ ரேட்டு? இது வந்து ப்ரைஸ் வந்து 4500 வரும். ஓகே, 4500. உங்களுக்கு வந்து பொருள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால தான் உங்களுக்கு இந்த ரேட்டு கொடுக்குறோம் நாங்கள். அதிகமாக கொஞ்சம் அதிகமாக தெரியும். இதே கொஞ்சம் பொருள் நாங்கள் கம்மியாக எடுத்தோம்னா கம்மியாக தான் சேல்ஸ் பண்ணுவோம். புரியுது புரியுது. ஓகே, இந்த டேபிள் எல்லாம் என்ன ரேட்னா ஃபோல்டபுள் டைப்பில் இருக்குது. ஃபோல்டபுள் சார் இது. இது வந்து எப்படின்னா ஆஃபீஸில் வந்து சில இடங்கள்லாம் அப்பப்போ ஃபோல்ட் பண்ணி வச்சுப்பாங்க, ஃபோல்டபுள் இது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அளவு தான் டேபிள் இருக்குது. இதை அப்படியே நீங்கள் லாக் இருக்குது, அதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு சாச்சிட்டு அப்படி லாக் பண்ணிக்கலாம். ஓகே, இது என்ன ரேட் வருதுன்னா? இது வந்து 6500. ஓகே, 6500. இது நார்மலாக என்னென்ன பர்பஸ் யூஸ் பண்ணலாம்? கிச்சனில் டைனிங் டேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒர்க் ஒர்க் அது ஒரு கான்ஃபரன்ஸ் டேபிள் மாதிரி போகணுன்னாலும் நீங்கள் ரெண்டு டேபிளாக சேர்ந்து எடுத்து போட்டிங்கன்னா ஒரு 8-9 பேர் சுற்றி உட்கார மாதிரி கான்ஃபரன்ஸ் டேபிளாகவும் இதை நீங்கள் யூஸ் பண்ணி. ஓகே, சூப்பர் சூப்பர் அண்ணா. இது ஒக்ஷேஷன் டேபிள் ஒர்க் பண்ணால். ஆமாம், ஒக்ஷேஷன் டேபிள். இப்போ நார்மலாக ஒக்ஷேஷன் டேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு வந்து 4500, 5000, 8000 அப்படிலாம் கிடையாது. இதில் அழகாக 3 பேர் உட்காந்து ஃப்ரீயாக ஒர்க் பண்ணலாம். இல்லை, ஓகே. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4800 வரும். 800 வரும் உங்களுக்கு. இதில் வந்து உங்களுக்கு கீழே சுவிட்ச் போர்டெலாம் இருக்கும். அதில் நீங்கள் கனெக்ஷன் மட்டும் கொடுத்தா போதும். இது அழகாக 3 பேர் வச்சு லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணலாம். இது பீஸ் நிறையா அவைலபிள் இருக்குது. நீங்கள் ஒரு 50 பேருக்கு 60 பேருக்கு வேணுனாலும் இந்த மாதிரி பொருள் கொடுக்கலாம். இது 3 பேர் உட்காருது. புரியுது புரியுது. ஓகே, சூப்பர். தென் இந்த சேர், இது வந்து டைனிங் சேர் தான். இது டைனிங்குள்ள சேர் தான். இது வந்து டைனிங் செட் இல்லாமல் எனக்கு தனியாக வேணும்னு கேட்டாலும் என்னால் தர முடியும். இது ஒரு சேரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது லெக் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது வந்து ரொம்ப ஆஃபீஸ்லாம் ரொம்ப யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு 6 மாதம் யூஸ் பண்ண ஆஃபீஸ் தான் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வருவோம். இது வந்து உங்களுக்கு 3-4 கலர் அவைலபிள் வரும். ஆரஞ்சு கலர், ரெட் கலரு, க்ரீன் கலரு, ஒயிட் கலர், இந்த மாதிரி கலர் அவைலபிள் இருக்கும். இதுவும் பழசு தான், புதுசு கிடையாது. புதுசு வாங்க போனீங்கன்னா 2800 வாங்க முடியாது. 1300 கொடுக்குறோம் சார். ஓகே, ஒரு சார் 1300. எந்த ஒரு டிஃபெக்ட்டும் கிடையாது, பக்கா கண்டிஷனில் இருக்குது. அந்த ஸ்டெயின்லெஸில் ஒரு சின்ன டாட் கூட இருக்காது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு. ஐடியில் எல்லாமே யூஸ் பண்ணது, ஜஸ்ட் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு அவங்க தூக்கி போட்டுருவாங்க. எல்லாமே சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது. 4x2 ஃபோல்டபுள் டேபிள் தான். ஓகே, இது வந்து மேலே ஒயிட்டு இருக்குல்ல, ஃபுல் ஒயிட் டாப் வரும். இதுக்கு நீங்கள் இந்த சேர் வந்து 4 கலர் அவைலபிள் சேர் போட்டிங்கன்னா டைனிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். புரியுது. இல்லை ஒரு ஆஃபீஸ் டேபிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு 2-3 பேர் உட்காந்து யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு கான்ஃபரன்ஸ் டேபிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன ரேட் வருதுன்னா? இது வந்து உங்களுக்கு வந்து 5500 வரும். 5500. ஓகே, இந்த டேபிள் கொஞ்சம் ரேட் ஹையாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது எதனால? நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேனே, என்ன பொருள் என்னைக்கு எடுக்கிறோமோ அதான் நான் சேல்ஸ் பண்ண முடியும். புரியுது. அதோட அந்த மெட்டீரியலோட குவாலிட்டி எல்லாம் பார்த்து கொஞ்சம் ஏதாவது ஒரு டேமேஜ் கிமே இருந்துச்சுன்னா கம்பெனியில் பேசி கம்மியாக பேசி எடுக்கலாம். கொஞ்சம் சுத்தமாக இருக்கும்போது அவங்க என்ன ரேட் சொல்கிறாங்களோ அது கொடுக்க வேண்டியது தான் வரும். புரியுது புரியுது. இதே நாங்கள் சொல்லிடுவோம் கஸ்டமர்ட்டு, ஏன் அப்படி அதிகமாக இருந்தால் இதான் ரீசன். புரியுது புரியுது. அதே மாதிரி இந்த கபோர்டெல்லாம், கபோர்டு எல்லாமே ஃபுல்லாக ப்ளைவுட். அது ஃபுல்லாக ப்ளைவுட் கபோர்ட். ஓகே,
உள்ளே ரெண்டு ட்ரே வரும், ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட். சூப்பர், பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு லுக்கில் இருக்குது. போட்டாலும் இது ஒன்றுமே ஆகாது. இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா நான் வந்து கடை எங்கள் கடை வெறும் தார்பாய் தான். இப்போ மழை பெஞ்சாலும் தண்ணி பட்டு தான் செய்யும். இப்போ தண்ணி பட்டு போகிறதா இருந்தால் அந்த பொருளை நாங்கள் வைக்க மாட்டோம். அதனால நீங்கள் தைரியமாக சரி தைரியமாக வச்சுருப்போம். இது எவ்வளோ ரேட்டு? 4800. 4800. ஓகே, சூப்பர் சூப்பர். இதெல்லாம் அந்த டேபிள் தான். இது என்ன டைப்? 3.5 சைஸ். அதே கபோர்டு இந்த கபோர்டு பார்த்தீங்கன்னா 4x4 வரும். 4x4. 4x4. இது ஃபைல்ஸு, இல்லை வீட்டில் பசங்க படிக்கிற புக்ஸு, துணி எதுனாலும் வச்சுக்கலாம் நீங்கள். ஒவ்வொரு தட்டும் நல்லா 30-35 கிலோ வெயிட் தாங்கும். புரியுது, நல்லா இருக்கும். உள்ள ஃபுல் ஒயிட் கலர் அப்படியே சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இப்போ நீங்களே வீடியோ எடுக்கிறீங்க, ஏதாவது ஒரு டேமேஜ் இருக்கான்னு பார்த்தீங்களா? இருக்காது. புதுசுனா நான் இன்னும் இதை கொஞ்சம் தொடர்ச்சி வச்சு நான் புதுசுன்னு சொன்னாலும் நம்புவாங்க கஸ்டமர். ஆனால் இங்கே வரவங்க கரெக்ட் தான், வர மாட்டாங்க. கரெக்ட் தான், கரெக்ட் தான். ஏன்னா இந்த மார்க்கெட் அந்த பழைய மார்க்கெட் அப்படின்னு பேர் கேட்டுருச்சு. பின்னாடி உங்க ரப்பர் கோட்டிங் வரும், புரியுது, எதுவுமே ஆகாது. நீங்க எஸ்ஆர் போட்டு கீழே ஒட்டியாச்சுன்னா லைஃப் லாங் வேக்கம் போட்டு நீங்க எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன ரேட் ஒரு மேட்? இது ஒரு மேட் வந்து 48 ரூபா. 48 ரூபா மட்டும். சூப்பர் சூப்பர். இப்ப பாத்தீங்கன்னா பெருசா ரோல் சுத்தி வைப்பாங்க. போகிற கேபிள்ஸ் எல்லாமே அண்டர் கிரவுண்டில் தான் போவோம். இப்போ நடுவில் உள்ள திடீர்னு ஒரு எத்தனை ஷார்ட்டேஜ் இதாக ஆச்சுன்னா அவங்க மொத்த மாட்டி ஃபர்னிச்சர் எடுக்கணும். இப்போ 2x2 இருக்கிறாங்கன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு ஷார்ட்டேஜ்னா எந்த இடத்துல போயிருக்கோ அந்த மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள். சூப்பர். இந்த பக்கம் உள்ள டேபிளுக்கு வந்து வித்தியாசம் யூனிக்காக இருக்கும். ஓகே, டிவி இப்போ எல்இடி வைக்கிறாங்க. ஆமாம், மேலே எல்இடி வச்சுக்கலாம், ரெண்டு ஸ்பீக்கர் வச்சுக்கலாம். புரியுது. இங்கே உங்களை டிவிடி பிளேயர் எதனாலும் வச்சுக்கலாம், கேசட்ஸ் இல்லை ஃபைல்ஸ் எதனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து டிவி ஷோகேஸ் இது. ஓகே, இது ஒரு ப்ரைஸ் நீங்கள் புதுசு வாங்க போனீங்கன்னா கம்பல்சரி 5000 ரூபா இல்லை வாங்க முடியாது. 3500 கொடுப்போம். ஓகே, 3500 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. இதோட மெட்டீரியல் இந்த பழம் இருக்குல்லண்ணா, இது வந்து என்ன மெட்டீரியல்? இது வந்து வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ரஸர் உட். ஓகே, கம்ப்ரஸிங் உட்டு. இது மோஸ்ட்லி தண்ணி பட்டு துடைக்கலாம். ஓகே, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தண்ணி படாமல் பார்த்துக்கிறோமோ எந்த பொருளுமே லைஃபாக இருக்கும். இன்றைக்கி நம்ம தேக்கு மரத்தே தண்ணி பட்டால் என்ன ஆகும்? அது அதான் கதை. நம்ம மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து அது லைஃப் அது. புரியுதாண்ணா, புரியுது. இது வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு ட்ராயர் வச்சு வரும். இப்போ நீங்கள் நம்ம அந்த டேபிள்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம், சிங்கிள் ட்ராயர் இருந்திருக்கு, அதுலேயே இது டபுள் ட்ராயர். ஓகே, இது நார்மலாக வீட்டில் ஒரு திங்ஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அவங்க ரூமில் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம், உங்களுக்கு பென்னு பென்சில் இதெல்லாம் வச்சுக்கலாம். நீங்கள் இதே வந்து பசங்க படிக்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் மேலே வச்சு. இதெல்லாம் ரேட்டு உங்களுக்கு தள்ளுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதோட ரேட்டு வந்து 3800 ரூபா. நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இந்த ஸ்ட்ரீட்டில் என்னென்ன டேபிள் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குன்னு கவர் பண்ணியிருப்போம். பட் நான் கவர் பண்ணாத ஒரு சில டேபிள் ஐட்டம்ஸ் இருக்குது. கவர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது டக்குன்னு மழை வந்துடுச்சு. அந்த ஒரு ரீசனுக்காக என்னால் மற்ற கடைக்கு போய் கவர் பண்ண முடியலை. ஸோ அதனால் ஒரு சில டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் இந்த மார்க்கெட் வந்தீங்க அப்படின்னா எல்லாமே பழைய பொருள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில புதிய பொருளும் இருக்குது. பட் மோஸ்ட்லி பழைய பொருள்னால அது பார்க்குறதுக்கு புதிய பொருள் மாதிரி தான் இருக்குது. அதனால் எந்த கவலையும் வேண்டாம். ரேட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க, எல்லாம் சீப்பு தான். ஒரு சில நண்பர்களுக்கு டவுட் இருக்கு, எனக்கு சென்னை வர முடியாது, பட் என்னோடய பிளேஸ் வந்து மதுரை, கோயம்புத்தூர், இல்லை கன்னியாகுமரி, நாகர்கோவில், எங்கே இருந்தாலுமே இவங்களை கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ சாம்பிள்ஸ் அமுச்சு விடுவாங்க. உங்களுக்கு ஓகே அப்படின்னா அமௌண்ட் நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களே போட்டுட்ருவாங்க. உங்கள் நியர்பையில் என்ன பார்சல் சர்வீஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் அதுக்கான அமௌண்ட் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில பார்சல் சர்வீஸில் அவங்களே முன்கூட்டியே பே பண்ணுவாங்க. இல்லை அந்த பார்சல் சர்வீஸில் அந்த பேக் பண்ணி அனுப்பும் போது நீங்கள் அங்கே பார்சலை பிக்கப் பண்ணிப்பீங்களா? ஸோ அந்த டைம் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து வேரியாகும். 1500 ரூபா, 2000 ரூபா, 500 ரூபா, 800 ரூபா அந்த மாதிரி சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கணும். பட் மற்றபடி டேபிளோட ரேட் வந்து எல்லாமே இதே ரேட்டு தான். நீங்களே இப்போ பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நண்பா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. சென்னையிலேயே இன்னும் நிறைய மார்க்கெட்ஸ் இருக்குது, அங்கேயே நான் கவர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். நம்ம மிஸ்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனே பக்கத்துக்கு பெல் பட்டன், ஆல் பட்டன் எல்லாம் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரி சூப்பரான பட்டை கிளப்புற வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. மீன் வர சூப்பரான வீடியோஸ் அது மாதிரி. பை பாய்.